பக்தி ஆன்மீகனாலே அது மயிலாப்பூர், மயிலாப்பூர்னாலே அது கபாலீஸ்வரர் கோயில். அப்படிப்பட்ட கபாலீஸ்வரர் கோயில் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லா பெரிய கோயிலும் இருக்க மாதிரி இங்கேயும் கோயிலுக்கு வெளில பூ, வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம், தீபம் எல்லாம் விற்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த பூ வந்து சாமிக்கு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. எதுக்கு ஒரு கல்லுக்கு வைக்கணும் சில பேர் ஏத்திஸ்லாம் கேட்பாங்க. முதல்ல அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு 20 ரூபா 25 ரூபா கொடுத்து ஒரு பூ வாங்குறோன்னா அந்த பூ கடைக்காரன் பிழைப்பான். அந்த பூ கடைக்காரன் யார்கிட்ட அந்த பூவை வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்குவான், அவன் பிழைப்பான். அந்த ஹோல்சேலர் லிட்டரில் யார்கிட்ட போய் வாங்குறான்னா ஒரு விவசாயிக்கிட்ட. ஸோ ஒரு விவசாயி நல்லா இருந்தால் இந்த நாடே நல்லாயிருக்கும். பூ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே இது பொருந்துங்க. இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. மயிலாப்பூர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துறைமுகமாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் 7th century பல்லவாஸ் தான் அந்த துறைமுகத்தில் கபாலீஸ்வரர் டெம்பிள் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸோட இன்வெஸ்டன் ரொம்ப ஜாஸ்தியானதுனாலையும் இயற்கை சீற்றத்தினாலையும் இந்த கபாலி கோயில் சீரழிஞ்சதாகவும், பட் அதுக்கப்புறமா விஜயநகர் பீரியடில் திரும்பி இந்த கோயிலை புதுப்பித்ததாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாக டிராவிடியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 feet ஹைட்டான். அதாவது அந்த காலத்தில் இவ்வளோ ஹைட்டான கோபுரமே கிடையாதான். அதே மாதிரி 9 கலசங்கள் கொண்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோயில் எப்படி பிரசித்தம் பட்டதுன்னா, திருநான சம்பந்தர் இறந்து போன பூம்பாவையை சிவனருளால் பதிதம் பாடி உயிர்ப்பித்தார். அதுக்கப்புறமா கபாலீஸ்வரரை வழிபடுறவங்க ரொம்ப ஜாஸ்தியானாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி, தைப்பூசம்லாம் செம்ம வெயிட்டாக கொண்டாடுவாங்க. இங்கே எஸ்பெஷலி 63 சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள், ஏன்னா மயிலாப்பூரி அப்போ வேறு லெவலில் இருக்கும். இந்த கோயிலில் நுழைஞ்ச உடனே சந்தோஷமும் அமைதியும் தானாக வந்து மனசில் ஒட்டிக்குதுங்க. மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த க்யூவில் நின்னா சிவன், பார்வதி ரெண்டு பேரையும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. பட் நான் அந்த க்யூவில் நிற்கலைங்க, ஏன்னா நின்னால் பயங்கர லேட்டாகவும் தெரியும். இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அந்த பால் பேக்கெட் பூரா பிரிச்சுட்டுருக்காங்க. சாமிக்கு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் விபூதியை ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். அடுத்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவ வாகனமான நந்திக்கு செய்யப்படுற சிறப்பு அபிஷேகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவன், பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சிறப்பு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயிருங்க, இது முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஊர்வலம் போவாங்க. இந்த ஊர்வலம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, சிவனும் பார்வதி மாதிரி தான் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.
அந்த சைடு ஃப்ரீ டோக்கன் பார்த்த மாதிரி இந்த சைடு வந்து 100 ருபீஸ் டோக்கனும் 50 ருபீஸ் டோக்கனும் விட்டுருக்காங்க சீக்கிரமாக போகிறதுக்காக. இதுதான் கோயிலோட பேக் சைட் கேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம், எல்லாம் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் இங்கே தான் வந்து விழுந்து கும்பிடுவாங்க. இது ஏன் விழுந்து கும்பிட்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. இதை நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மயிலாப்பூருக்கு உண்டான ஸ்பெஷலுங்க. கோயில்னால் பஜனை பாடாமல் இருக்க மாட்டாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், பட் சீரியஸாக இந்த பஜனையை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தாங்க. ஸோ த ரீசன்ட் பிகைன் கபாலீஸ்வரர் டெம்பிள், அருணகிரிநாதர், இவரை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட ஐடல் தான் இது இங்கே வச்சுருக்காங்க. வழக்கம் போல் எல்லா பெரிய கோயிலையும் பண்ணுற ப்ரொசீஜர் மாடை தெய்வம் மதிக்கிறது, மாட்டை வளர்க்குறது. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஜல்லிக்கட்டாக போய் தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் குளத்துக்கு போகலான் இருக்கேன். பின்னாடி தான் குளம் இருக்குது, சாமி குளம். ஸோ நம்ம சாமி குளத்தை போய் பார்ப்போம். இந்த கோயில் குளம் எப்பவுமே வறட்சி ஆகக்கூடாதுன்றதுக்காக 4 சைடும் மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வாட்டர் எப்படி இருந்தாலும் ஜென்ரேட் ஆகிடும். தண்ணி இருந்தால் தானேங்க குளத்துக்கு அழகு. ஸோ ஆப்வியஸாக குளம் செம்ம அழகாக இருக்குது. குளத்தோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாத்துங்களாம் செம்ம ஜாலியாக விளையாடின்னு இருந்தது, பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக செம்ம அழகாக இருக்குல்ல. இங்கே என்னால் நிறைய உங்களுக்கு உங்கள்கிட்ட பேச முடியல, ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே இருந்தோன்றனால. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நிறைய இன்வால்வ் ஆவேன். கபாலீஸ்வரர் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டெஸ்டினேஷன் இன் சென்னை. ஸோ ப்ளீஸ் டூ கம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.